தொடர் விபத்துகளை தொடர்ந்து அதிகாரிகள் நடத்தக்கூடிய ஆய்வு காரணமாக சிவகாசியில் 400க்கும் அதிகமான ஆலைகள் மூடப்பட்டுள்ளன. விவரங்களை நிகரான செய்தியாளர் கணேஷ். கணேஷ், ஒரு பக்கம் விபத்து அப்படின்றது மிக வருத்தத்திற்கு ஒரு விஷயம், ஆனால் அதே நேரம் அந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்றது அங்கு இயங்கக்கூடிய பட்டாசு தொழிற்சாலைகள் தான். இதை ஒழுங்குபடுத்துவதற்கு என்ன சிக்கல் இருக்கு? அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? ஆலை உரிமையாளர்கள் என்ன சொல்றாங்க? தேவப்பிரியன், நாட்டினுடைய 90% பட்டாசு தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் நேரடியாக 400,000 தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய பிரதான தொழிலாக இந்த சிவகாசி பட்டாசு தொழில் விளங்குகிறது. இந்த தொழிலுக்கு கடந்த 10 ஆண்டுகளாக தொடர் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் சமீப நாட்களாக ஏற்பட்டு வரக்கூடிய தொடர் வெடிவிபத்துகளின் காரணமாக ஆய்வுகளை துரிதப்படுத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட மாவட்டம் முழுவதும் 9க்கும் மேற்பட்ட ஆய்வுக்குழுக்கள் தொடர் ஆய்வு நடத்தி வருகிறார்கள். இதுவரை ஒரு வாரத்தில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட ஆலைகளுடைய உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்வதற்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழலில்தான் இது போன்ற ஆய்வின் போது சிறு சிறு தவறுகளை கூட சுட்டிக்காட்டி அதிகாரிகள் அந்த ஆலையினுடைய உரிமத்தை தற்காலிக ரத்து செய்வதற்கான பரிந்துரை நடவடிக்கை எடுக்கிறார்கள். இதனால் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்படும். மீண்டும் அந்த ஆலையை மீண்டும் திறப்பதற்கு சுமார் 6 மாத காலம் காலதாமதமாகும் என்கின்ற அடிப்படையில் தான் உற்பத்தி பாதிக்கப்படும். அதே நேரத்தில் தொழிலாளர்களுக்கும் வேலை இழக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்ற அடிப்படையில் தான் ஒரு 400க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் உற்பத்தி நிறுத்தப்பட்டு மூடப்பட்டிருக்கிறது. இதனால் தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன தீர்வு என்பது குறித்து பேசுவதற்காக விருதுநகர் மாவட்ட தீப்பெட்டி மற்றும் பட்டாசு தொழிலாளர் சங்கத்தினுடைய பிரதிநிதி முருகன் இருக்கிறார். சார், சொல்லுங்க, இதுக்கு என்னதான் தீர்வு, என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறீங்க? அது பட்டாசு வெடிவிபத்தை தடுக்கிறதுக்கு ஆய்வுன்றது வந்து ஒரு தினசரி பணியாக இருக்கணும். பெரிய வெடிவிபத்து நடக்கக்கூடிய காலங்களில் மட்டும் அதிகாரிகள் வந்து சிறப்பு ஆய்வு குழுக்கள், 4 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு, 7 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்குன்ற மாதிரி ஒரு அதீதமான ஆய்வு நடத்துறது ஆலைகளை வந்து மொத்தமா பூட்டுறதுக்கான வாய்ப்பு தான் என்பது இருக்கு. இதனால பாதிக்கப்படுறது பாத்தீங்கன்னா தொழிலாளிகள் தான். ஏன்னா 6 மாசம் அந்த ஆலையை சஸ்பெண்ட் செய்யப்படுதுன்னா அந்த 6 மாசம் அவங்களுக்கு வேலை கொடுக்கறது யாரு? அப்ப இதுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுதுன்னா ஆய்வு என்பது தினசரி பணியாக நடத்தப்படணும். அந்த அதிகாரிகள், 4 துறை அதிகாரிகளும் இணைஞ்சு அந்த ஆய்வுக்குழு என்பது நடத்தணுன்றதுதான். அதே மாதிரி ஆய்வு என்பது வந்து இந்த ஆலையில் இருக்கக்கூடிய விதிமீறலை சரி செய்து திரும்ப அந்த ஆலையை நடத்துவதற்கான ஆய்வா இருக்கணும். அந்த பூட்டுவதற்கான ஆய்வா இருக்கக்கூடாது. ஏன்னா தொழிலாளிகளுக்கு வந்து 121 ஆலைகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்ததுன்னா அதை வேலை செய்ய தொழிலாளிகள் எங்க போவாங்க? அப்ப அவங்களுக்கான வேலை இழப்பு ஏற்பதற்கான காலத்துக்கான அந்த சம்பளத்தை அந்த ஆலை நிர்வாகம் கொடுக்கறதில்ல, அந்த அரசாங்கம் கொடுக்கறதில்ல. ஏன்னா அந்த முறையான பதிவு செய்ய தொழிலாளிகள் வந்து எண்ணிக்கை கம்மி. 400,000 பேர் வேலை செய்யறாங்கன்னு சொன்னா இந்த இஎஸ்ஐபியை பிடித்த தொழிலாளிகள் எத்தனை பேர் பார்த்தா 56,000 பேர் தான். எனவே ஆலை வந்து விடுமுறை விடுறதுன்னு சொன்னா சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காலங்களுக்கு பூராமே அந்த நிறுவனம், அந்த ஆலை நிர்வாகம் சம்பளம் கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னா அரசு அந்த ஆலை மீது நடவடிக்கை எடுக்கணும். இந்த அரசு அல்லது நிவாரணம் கொடுக்கறதுக்காக நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் இதுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த முடியும். தேவப்பிரியன், இவர் கூறியது போல இந்த ஆய்வு என்பது விபத்து காலங்களில் மட்டுமல்லாமல் துரிதப்படுத்தப்படாமல் ஒரு நிலையான ஆய்வு என்பது தொடர்ச்சியாக மேற்கொண்டால் விபத்துகளும் தடுக்கப்படும், இது மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் நிலையும் ஏற்படாது என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய பட்டாசு தொழிலாளர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தேவப்பிரியன். உங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி கணேஷ்.